ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு தரமான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ராடக்ட்னா ஒரு சூப்பரான மசாஜர் தான். இந்த மசாஜர் வந்து பீடெக்ஸ்பின்ற கம்பெனிலேருந்து போல்ட் கோ மசாஜர் கன். இதுக்கு ஒரு நான் காமனான ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்ப்போம். பேக்கிங் மெட்டீரியல் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. ஏதோ வைக்கோல் மாதிரி இருக்குது. ஓகே, அதை நம்ம அப்படி வச்சுருவோம். நம்ம பாக்ஸ் எடுத்துக்கலாம். பாக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு, கலரும் நல்லாயிருக்கு. மேலே ஃபுல்லாக ஒயிட்ன்றனால உங்களுக்கு நல்லா கிளேர் அடிக்குது. ஒரு சில்வர் கலர் மசாஜர் இது. பீடெக்ஸ்பிலேருந்து 1 இயர் வாரண்டி இருக்குது, ப்ளஸ் எஃப்டிஏ அப்ரூவல் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குன்றாங்க. ப்ளஸ் இதில் வந்து காமனாக என்னென்ன இருக்குது இன்சைட் த பாக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த ப்ராடக்ட் வாங்கினா வாரண்டி கிளைம் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் சொல்கிறாங்க. நேமு, மாடல் நம்பரு, பிராண்டு, கலரு, நெட் குவான்டிட்டி, நெட் வெயிட்டு. 700 கிராம் இருக்குன்றாங்க நெட் வெயிட், டோட்டல் வெயிட் சொல்கிறாங்க. டைப் வந்து மசாஜ் இருக்கேன். மெட்டீரியல் வந்து ஏபிஎஸ்ன்ற மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வால்டேஜ் ஃப்ரீக்குவன்சிலாம் 5 வால்ட் வோல்ட்டா சம்திங் வால்ட்டா வோல்ட்டோ. அப்புறம் 60 ஹெர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஃப்ரீக்குவன்சி. இன்சைட் திஸ் பாக்ஸ் ஒரு அழகான கார்போர்டு பேக்கெட்டில் வந்து வாரண்டி கார்டு, அப்புறம் ஃப்ரீ கூப்பன், 500க்கு ஃப்ரீ கூப்பன், ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் மேனுவல், யூசர் மேனுவல். யூசர் மேனுவல் மோஸ்ட்லி யாரும் படிக்க மாட்டாங்க, நான் படிக்கலை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் அப்படியே டேரெக்டாக ப்ராடக்ட்டுக்கு போயிடலாம். மவுத் கொஞ்சம் பெருசாக கொடுத்தா என்னென்னு தெரில, உள்ளே வைக்கிறதுக்குள்ளே அவ்வளோ பாடுபட்டாச்சு. இல்லை நமக்கே வைக்க தெரியலன்னு தெரில. இதை வந்து ஒரு நல்ல கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாஸ்டிக் கவரில். இந்த ஹேண்டில் வந்து ரப்பரில் கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல கிரிப்காக. ப்ளஸ் அதில் கார்விங் டிசைன் இருக்குது, ஸோ உங்களுக்கு ஈஸியாக நழுவாது. பின்னாடி தான் டிஸ்பிளே வித் 3 டச் பட்டன்ஸ், ப்ளஸ் மைனஸ் ஆன் ஆஃப். அப்புறம் கீழே சம்திங் பேட்டரி பற்றி போட்டிருக்காங்க. சார்ஜிங் போர்ட் வந்து சி டைப். அதுக்கு ஒரு கேபிளும் கொடுத்துருக்காங்க, ஒரு பிளாக் கலர் கேபிள். நல்ல ஸ்ட்ராங்கான கேபிள் தான், நல்ல லாங்காக இருக்குது. அப்புறம் 4 டைப்ஸ் ஆஃப் ஹெட் கொடுத்துருக்காங்க. புல்லட் ஹெட், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு குவாலிட்டி, ப்ளஸ் ஃப்ளாட் ஹெட், அப்புறம் ஃபோக் ஹெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமாக பால் ஹெட். இந்த பால் ஹெட் ரொம்ப நல்லாயிருக்கு, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பால் ஹெட் வந்து ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ஒரு ஹார்ட் ஃபோம் மெட்டீரியல். ஓகே, இப்போ நம்ம ஒர்க்கிங்க்கு போயிடலாம். இதில் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நான் முதவே சொன்ன மாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ஆன் ஆஃப். இந்த டிஸ்பிளேயில் வந்து 6 லெவல்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பவர் 1 ரொம்ப நல்லாயிருக்கு, இதில் 6 வரைக்கும் இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சார்ஜ் போட்டுடலாம். ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி சார்ஜ் வந்து அந்த லெவல் கொடுத்துருக்காங்க, 4 இண்டிகேட்டர் இருக்குது. மசாஜர் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வெற்றிகரமாக சார்ஜ் ஆகிடுச்சு. 4 மணி நேரம் ரொம்பவே அதிகன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இவ்வளோ பெரிய மசாஜர் சார்ஜ் ஆக இவ்வளோ டைம் வேணும். ஓகே, இப்போ நம்ம மசாஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட்டை வச்சு மசாஜ் பண்ணுவோம். இது வந்து ஃபோக் ஹெட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க மேனுவலில். இது எதுக்குன்னா ஆங்கிள் அந்த மாதிரி இடத்துல வந்து மசாஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் முக்கியமாக இது ஸ்பைனல் கார்டில் மசாஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு போட்டிருக்காங்க. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்பைனல் கார்டில் இதை பண்ணும்போது ரொம்பவே ரிலீஃப் இருக்குது. அதை ஃபுல் ஃபோர்ஸில் பண்ணும்போதுலாம் அப்படியே நம்ம கண்ணே இந்த ஷேக் ஆகிற அளவுக்குலாம் ஃபீல் இருக்குது, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து முக்கியமாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்னால் ஸ்பைனல் கார்டுக்கு தான். அப்புறம் நெக்லேயே நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். நெக்கில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிலீஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் நெக்கில் யூஸ் பண்ணி பார்க்கல. அப்புறம் முக்கியமாக இதை லெக்குக்கு யூஸ் பண்ணலாம், லெக்கில் இருக்கிற ஃபுல் பெயினையும் ரிலீஃப் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நானும் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் இருந்துச்சு. இப்போ ஒரு பெயினே இருந்தாலுமே அது நல்ல ரிலீஃப் ஆகிற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் மசாஜ் பண்ணும்போது நம்ம பாடியில். நார்மலாகவே இப்போ நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம்னா அங்கே பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், ஏன்னா நம்ம வந்து அங்கே ஹை ப்ரெஷர் போடுறோம். அதேமாதிரி இந்த மசாஜர்லாம் அங்கே அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும், அது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எங்கேயாச்சும் இந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்கள் பிளட் சர்க்குலேஷன் சூப்பராகவே இருக்கும். அப்புறம் இது வந்து புல்லட் மசாஜர், இது வந்து டீப்பாக மசாஜ் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல டீப் டிஷ்யூவில் உங்களுக்கு ஒரு பெயினோ அந்த மாதிரி இருக்குன்னா இது யூஸ் பண்ணலாம். டீப் பெனட்ரேஷனுக்காக நல்ல ஒரு பெனட்ரேஷன் இருக்கும் மசில்ஸ்குள்ளே அது. அப்புறம் இது வந்து ஃப்ளாட் ஹெட், இந்த ஃப்ளாட் ஹெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஹிப்பில் எதுவும் பெயின் இருக்குது அப்படின்னா ஃப்ளாட்டாக இருக்கிற இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்போது டோட்டலான மசில்ஸ்க்கு வந்து இது வந்து நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும்.
இதுலேயே உங்களுக்கு வந்து 6 லெவல்ஸ் ஆஃப் ஸ்பீடு இருக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்பீட்லேயும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபீல் கிடைக்கும். ரொம்பவே நல்லா தான் இருக்குது இந்த மசாஜர். இந்த ரேட்டுக்கு உண்மையிலே நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். விருப்பம் தான், நீங்களும் வாங்க. இது ரவுண்ட் ஹெட் மசாஜர். இது வந்து உங்களுக்கு ஷோல்டர்ஸில் ப்ளஸ் பைசப் ட்ரைசப் அங்கெல்லாம் பெயின் ரிலீஃப் வேணும்னா நீங்கள் வந்து இந்த ரவுண்ட் ஹெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுதான் அட்டாச்சில் இருக்கும். இதுவே எல்லா இடத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன்ஸ் என்னென்னா, ஹார்ட் பேஷண்ட்ஸ், அப்புறம் இந்த பேஸ் மேக்கரை யூஸ் பண்ணுறவங்க, ப்ளஸ் ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக சர்ஜரி பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ், சிக் பர்சன்ஸ், அவங்கெல்லாம் டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் கேட்டுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.